கே கே பியதாஸ் அப்படின்ற ஒரு வேட்பாளர், அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் கே கே பியதாஸ் என்ற ஒரு வேட்பாளர், இவர் வந்து தமிழ் சனத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் யாருன்றே தெரியாது, அவர்கிட்ட பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, அவர்கிட்ட முகம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தமிழ் சனம் வந்து நிறைய பேர் வாக்கு போட்டிருக்காங்க. தமிழ் பிரதேசங்களில் மட்டும் அவருக்கு 2000 to 5000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அவருக்கு ஒரு 1000 to 1500 வாக்குகள் கிடைச்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1500 to 2000 வாக்குகள் கிடைச்சிருக்குது. அம்பாறை மாவட்டத்தில் கூட அவருக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு. மற்ற மாவட்டங்களோட தமிழ் மாவட்டங்களில் இவருக்கு என்னென்ன இப்படி கிடைக்கும், ஆளே தெரியாது, பேர் தெரியாத ஆளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, நாங்கள் ஸ்டாட்ல இருந்து வரோம். இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் பொருத்தப்பட்டையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த முறை 39 வேட்பாளர்கள் வளமையை விட இந்த முறை கூட, அதாவது 39 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னால், வாக்குச்சீட்டு 39 பேருடைய பெயர்களையும் சின்னங்களையும் மடக்கியதாக இருக்கணும். ஸோ அவ்வளவு பேரை மடக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குச்சீட்டு. கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களை விட இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய வாக்குச்சீட்டு ரொம்பவுமே பெருசு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவினுடைய சில இன்டர்வியூஸில் பெரிய அதிகாரிகள் சொன்னதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ பெரிய இந்த மாதிரி வாக்குச்சீட்டு இருக்கும்போது இந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களில் முன்னணி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து சஜித் பிரேமதாஸ். அவர் போட்டியிட்டது வந்து டெலிஃபோன் சின்னத்தில். இவர் கே கே பியதாஸ், அதாவது இப்போ நான் சொன்ன ஆள் வந்து அவர் போட்டியிட்டது கல்குலேட்டர் சின்னத்தில். டி ஸ்கிட்ஸ் எல்லாம் சும்மா இருக்கா யோசிச்சு பாருங்க, சின்னல வந்து கல்குலேட்டர் எடுத்து அது வந்து ஃபோன் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஃபோன் மாதிரி இருக்கும் அதை எடுத்து சும்மா இருக்க தட்டி போட்டு காதுக்குள்ள எல்லாம் வச்சு பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொதுவாக 90s kids எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்படி கல்குலேட்டர் சின்னத்தை வந்து மாறி டெலிஃபோன் சின்னம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். யாருன்றே தெரியாத, யாருன்னு முகமே தெரியாத, பேரே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு பேர் போட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஜெய் நீங்கள் என்ன பார்க்காம போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தபால் மூலமான வாக்களிப்பு, தபால் மூலமான வாக்களிப்பு யார் ஆக்சுவலாக வளமையாகவே போடுவாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் தான் போடுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த டைமில் டியூட்டியில் நிற்கணும் பண்ணுறதுக்காக தபால் மூலமான வாக்களிப்பு ஈஸி அப்படின்றதுக்காக அவங்கள தான் கூட தபால் மூலமான வாக்களிப்பு போடுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 1089 தபால் மூலமான வாக்களிப்புகள் நிராகரிக்கப்பட்டிருக்குது. என்ன அரசாங்க உத்தியோகத்துகள்னா பொதுவாக எல்லாரும் படிச்சிருப்பினு தானே, இன்னும் 1000 பேருக்கிட்ட ஓட்டே போட தெரியலையே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லாரையும் கலாச்சி கொண்டிருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த முறை எலெக்ஷனில் இதை மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பதிவாகி இருக்குது. ஸோ அந்த அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திக்கலாம்.